இந்த வீடியோவை வழங்குவோர் தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஆடி ட்ரீட் செம வெயிட். எனக்கு முகினை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே என்ன பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அவன் பேசினது கிளியராக இந்த வாட்டி எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. நான் பேசினது எதுவுமே போடலை. நானும் யாஷிகா பக்கத்தில் உட்காந்துருக்கோம். எங்களை சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எங்களை யூஸ் பண்ணுறீங்க. லிட்டரலாக வந்து எங்களை வச்சு யூஸ் பண்ணாங்க. நான் எப்படிப்பட்டு வந்திருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், எனக்காக யார் இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே நான் பேசியிருக்கேன். இது வரைக்கும் என்ன நான் பேசினது எது கூட ப்ராப்பராக என்னை போர்ட்ரே பண்ணி காட்டலை, எதுவுமே என்னை காட்டலை. முகனை பார்க்கும்போதெல்லாம் அப்படி என்ன பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. சத்தியமாக எனக்கு பாவமாக இருக்குது. ஏன்னா ஒரு சைடு நான் அப்படியே வந்து அந்த பக்கம் நான் ஐஸ்வர்யாவை பார்த்துட்ருக்கேன். அந்த அபிராமி கிட்ட பர்சனல் திங்ஸ் வந்து நான் பேசக்கூடாதுன்னு பாண்டில் இருக்குது. இப்போ என்ன முகனுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, முகனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வெளியில் இருக்கா. ஏன்னா அவன் ஆல்ரெடி வெளியில் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு வந்துட்டு உள்ளே போய் பேசியிருக்காங்க. இப்போ வந்துட்டு வனிதா எதுக்கு இந்த விஷயம் எல்லாமே டாப்பிக்லாம் கொண்டு வராங்க, சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. கேவலமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கவே. இப்போ நான் கவின் வந்து சொன்னது வந்து உனக்கு எனக்கு பிடிக்கும் பிடிக்கும்னா என்ன, இங்கிலீஷில் என்ன பிடிக்கும்னா என்ன உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஐ லைக் யூ. பிடிக்கும்னா ஐ லைக் யூ டசன்ட் மீன் ஐ லவ் யூ. ஸ்டார்டிங் நடந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் போகும். அந்த பிரச்சனை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு டாபிக் இல்லை, இதுதான் உங்களுக்கு ஒரு விஷயம். சீசன் 1 சரி, சீசன் 2 சரி, சீசன் 3 சரி, லவ்வை வச்சு ஒரு பெரிய இந்த லவ் தான் ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. என்னெல்லாமோ நடக்குது, அவ்வளோ ஜாலியாக இருக்கிற விஷயம் போட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க ஃபீலிங். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களோட இது. முகனுக்கு வந்து அவன் லைஃப் வெளில இருக்கிற ஒரு லைஃப் வந்து அவன் பார்க்குறான். ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு மிஸ் பண்ணுற டாஸ்க். இல்லை நான் லிட்டரலாக ஒரு 1 hour பேசியிருப்பேன். அந்த 1 hour வந்து வெறும் நான் அவளை பற்றி தான் பேசினேன். இப்போ நான் கடைசியாக ஆட் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசினேன். போட்டது அதை மட்டும் தான் போட்டாங்க. 24 hours தான் நடக்கும். 24 hours அவங்களுக்கு 1 hour ஒரு விஷயம் தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது தான் போட்டிருக்காங்க. பிஹைண்ட் இட்ஸ் பர்சன்ஸ் வித் தரலை. இன்னைக்கு நம்ம கூட ஷாரிக் இருக்காரு. வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஸோ நேற்று வந்து பிக் பாஸ் எபிசோட் பார்த்த உடனே எங்களுக்கு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கோம். பிகாஸ் லாஸ்ட் சீசனில் வந்து பொன்னம்பலம் அவர்கள் கூட உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு முகேன் அண்ட் அபிராமி அவங்க இஷ்யூவும் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதா? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பாக வருது. எனக்கு முகேனை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே என்ன பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் லாஸ்ட் டைம் இதே சீசன் இதே டைம் லாஸ்ட் டைம் எனக்கு இதே விஷயம் அப்படியே டிட்டுவாக நடந்தது. ஸோ பாதிக்கப்பட்டது நான் தான், என் அவனும் பாதிக்கப்பட்டிருக்கான். என் இன்னொன்று, அவன் பேசினது கிளியராக இந்த வாட்டி எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. நான் பேசினது எதுவுமே போடலை, அப்படியே வேனிஷ் ஆகிடுச்சு. என் இன்னொன்று, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வெளில ஒரு லைஃப் இருக்குது. எனக்கு வெளில ஒரு நான் லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வெளில எனக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். அதை மீறியும் அதை வச்சு ஒரு பொண்ணு அதை யூஸ் பண்ணி பெரிய ஆளாக அந்த கேமில் பெரிய ஆளாக வந்திருக்கு அதில். ஸோ இந்த நேரத்தில் நான் எங்கே இருக்கேன் பாருங்கள், நான் இங்கே இருக்கேன், நான் வெளில வந்துட்டேன். நான் அவள் உள்ளே இருந்து அவள் விளையாடிட்டு இருந்தா கேம். ஸோ எதுவுமே சரியில்லை. அண்ட் இத்தனைக்கும் நான் வந்து அவ்வளோ ஓப்பனப் பண்ணி எல்லாமே பேசியிருக்கேன். ஓப்பனப் பண்ணி டோட்டலாகவே பேசியிருக்கேன். நான் எப்படிப்பட்டு வந்திருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன், எனக்காக யார் இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே நான் பேசியிருக்கேன். இது வரைக்கும் என்ன நான் பேசினது எது கூட ப்ராப்பராக என்னை போர்ட்ரே பண்ணி காட்டல, எதுவுமே என்னை காட்டல. மேபி அவங்களுக்கு தேவை அந்த 24 hours கண்டென்ட். 24 hours தான் நடக்கும். 24 hours அவங்களுக்கு 1 hour ஒரு விஷயம் தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது தான் போட்டிருக்காங்க. மேபி அந்த நேரத்தில் வந்து என்ன எப்படி காட்டணுமோ அப்படி காட்டியிருக்காங்க. அது எனக்கு சத்தியம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. அது எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. இப்போது 16 பேர் இருந்தாங்களா, 16 பேருக்கும் தெரியும் எனக்கு வெளில யார் இருக்கா, கூட என்ன பண்ணுறாங்கன்னு. அந்த 16 பேரில் அந்த ஒரு பொண்ணுக்கும் தெரியும், ஓகேவா, அந்த ஒரு பொண்ணுக்கும் தெரியும் நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்காங்கன்னு. அதை வச்சு எப்படிலாம் கேம் விளாண்டாங்கன்னா, சரி பரவாயில்ல, உள்ளே நான் இருக்கேன், உள்ளே நம்ம இப்போதைக்கு பார்த்துட்டு நம்ம இதுக்கு உள்ளே எனக்காக இரு, அந்த மாதிரிலாம் பார்த்து விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேவலமாக இருக்குங்க. இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி உள்ளே நடந்துச்சு. இதெல்லாம் எனக்கு எப்படி யோசிச்சு பார்க்கும்போது சத்தியமாக ரொம்ப கேவலமாக இருந்தது. அண்ட் இன்னொன்று, உள்ளே வந்து நான் அவ்வளோ விஷயம் நான் பண்ணியிருக்கேன். உள்ளே கிரிக்கெட் ஆடியிருக்கோம். கிரிக்கெட் ஆனது யாருக்குமே தெரியாது. நான் லிட்டரலாக எல்லாருக்கும் நான் பால் பண்ணி எல்லோரையும் கூப்பிட்டு 16 பேரும் விளையாடிருக்கோம் கிரிக்கெட்டை. அது இது வரைக்கும் போடவே இல்லை. அண்ட் உள்ளே ஏதாவது பிரச்சனை வந்து இப்போ 2 பேருக்கு யாருக்கா பிரச்சனை வந்தால் நான் அதை ஷார்ட் பண்ணி அவங்கள சந்தோஷமாக நான் வச்சுருந்துருக்கேன். அதுவும் காட்டல, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க ஷார்ட் பண்ணி மற்றவங்க பேசுகிற மாதிரி இருந்தது, எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. லிட்டரலாக மகத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணது நான். உள்ளே அந்த மாதிரி எதுவுமே காட்டல. ஆக்சுவலி நீங்கள் சொல்லி தான் எனக்கு எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் நீங்கள் சிங்கிள் நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் இல்லைங்க, இன்னொரு விஷயம் என்ன சொல்லணுன்னா, ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க ஞாபகம் இருக்கா, அந்த ஒரு மிஸ் பண்ணுற டாஸ்க். ஒரு ஹார்ட் கொடுத்து நீங்கள் யாருக்கு இதை கொடுக்குறீங்கன்னு. ஸோ அந்த டாஸ்கில் நான் லிட்டரலாக ஒரு 1 hour பேசியிருப்பேன். நான் தான் ரொம்ப நேரம் பேசினேன், ஒரு 1 hour பேசியிருப்பேன். அந்த 1 hour வந்து வெறும் நான் அவளை பற்றி தான் பேசினேன்.
நான் லவ் பண்ண அந்த பொண்ணை பற்றி மட்டும்தான் நான் பேசினேன். லிட்டரலாக நான் 1 ஹவருக்கு நான் பேசினேன். 1 ஹவர் பேசி முடித்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன், நான் எனக்காக எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, அவளுக்காக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு டிஷர்ட்ஸ் எல்லாமே அது எல்லாமே நான் பேசினேன். அவ்வளோ மிஸ் பண்ணி நான் பேசினதை எதுவுமே போடல. கடைசியாக நான் ஒன்று ஆட் பண்ணேன், கடைசியாக ஆட் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசினேன், எங்கள் அம்மா அப்பா பற்றி, என் தம்பி பற்றி பேசினேன். போட்டது அதை மட்டும் தான் போட்டாங்க. சைக்கலாஜிக்கலாக நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணீங்க போஸ்ட் பிக் பாஸ் ஷோ? உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த பாதிப்பு கிடையாது. வெளில எனக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு. வெளில எனக்கு என்னை நம்பி இருக்கிற அந்த பொண்ணுக்கு, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மட்டும்தான் அந்த பாதிப்பு ரொம்பவே இருந்துச்சு. ஏன்னா நான் பேசினது ஒன்றுமே வெளில வராதனால ஆப்வியஸாக அது வந்து தப்பாக போய் முடியுது, தப்பாக போர்ட்ரேட் ஆகுது, எல்லாமே தலைகீழாக போய் முடியுது. முகனை பார்க்கும் போதெல்லாம் அப்படி என்னை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. சத்தியமாக எனக்கு பாவமாக இருக்குது. அவள் வந்து ஒரு வெளியூர்லேருந்து வந்திருக்கா, மலேசியாலேருந்து இங்கே வந்திருக்கா. வந்துட்டு உள்ளே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சைடு நான் அப்படியே வந்து அந்த பக்கம் ஐஸ்வர்யாவை பார்த்துட்ருக்கேன், அந்த அபிராமி கிட்ட. முகன் வந்து நான் அப்படியே என்னை பார்க்குறேன். அவன் ஆக்சுவலி தவிச்சிட்ருக்கான். சொல்லப்போனால் சீசன் 2 சரி, சீசன் 3 சரி, பசங்க பாவம், லிட்டரலாக பசங்க பாவமாக அவங்க எதுவும் மாட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் வந்து உள்ளே அப்படி எதுவுமே ப்ரொஜெக்ட் ஆகலை. என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். டாமினேஷன் தானே சொல்றீங்க. பெண்கள் அடிமைப்படுத்துறாங்க உள்ள ஆண்கள் அப்படி. ஆண்கள் வந்து பெண்களை கீழே வச்சிருக்காங்கன்னு எப்படி நீங்க இந்த இப்போ நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் எங்களால ஆக்சுவலி ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல, அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்கு. இல்லைங்க, ஜட்ஜுன் இல்லை. ஒன்று வந்து ஒரு பையன் உள்ள வந்து அவன் பேசிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து நான் உன்னை லவ் பண்றேன் அந்த மாதிரி ஒரு வேர்டும் யூஸ் பண்ணல. லாஸ்ட் டைம் கமல் சார் முன்னாடி நான் சொன்னேன், என்னை மனசார பிடிக்கும் இந்த பொண்ணு வந்து. ஆமாம் சார், நல்ல பொண்ணு, மனசார பிடிக்கும் நான் சொன்னேன். சொன்னேன் தான். ஆமாம், நான் ஒன்றும் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் கீப் பண்ணலாம் சொல்ல. அது அவங்க எல்லாமே தலைகீழ போர்ட்ரே பண்ணி என்னை எப்படி வெளியிலேருந்து எல்லாமே டோட்டலாக தலைகீழ ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், வந்து பிக்பாஸ் ஷோவில் வந்து வெளியில் யார் பிக்பாஸ் ஷோ சம்மந்தம் இல்லாதவங்க அவங்களோட பேர்லாம் கூட அடிபடுது, விச் இஸ் ஆமாம் கரெக்ட். இன்னொன்று, பர்சனல் திங்ஸ் வந்து நான் பேசக்கூடாதுன்னு பாண்டில் இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து யாஷிகாக்கிட்டேயும் மாத்திக்கிட்டே சொன்னேன், எனக்கு பிரேக்கப் ஆச்சு. ஆமாம், அந்த பொண்ணோட பேர், அந்த ஏழை ஸ்டார்ட் ஆகும், அதெல்லாமே நான் சொன்னேன். ஸோ பிரேக்கப் ஆயிருக்குன்னு இதெல்லாமே நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவசியம் கிடையாது உள்ளது சொல்லணும்னு. ஏன்னா பர்சனல் திங்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவசியம் இல்லை. இந்த வாட்டி எதுக்கு தேவையில்லாமல் வனிதா வந்துட்டு அவங்களுக்கு பின்ன முகனுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, முகனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வெளியில் இருக்கா? ஏன்னா அவங்க ஆல்ரெடி வெளியில் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு வந்துட்டு உள்ளே போய் பேசியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பு. ஏன்னா பேசக்கூடாதுன்னு போட்டிருக்கு பாண்டில். அதை மீறியும் ரொம்பவே பர்சனலாக கொண்டு போகும்போது போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மீறியும் ஏன் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ரொம்ப நல்லா கேவலமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறது. கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னவங்க தானே அதை காட்டவும் செய்கிறாங்க நமக்கு. அது காட்டவும் செய்கிறாங்க, ஏன்னா உள்ளே பேசுகிறாங்க. உள்ளே போய் நம்ம தடுக்க முடியாது, இதெல்லாம் பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முகேன் டினே பண்ணவே இல்லை. முகேன் சப்போர்ட் பண்ணதுனால தான் இது நடந்தது, தட் வாஸ் மியூச்சுவல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகி ஒரு பெரிய சண்டை மாதிரி நடந்தது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு படத்தை நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு பிரேக் வரும், அப்புறம் செகண்ட் ஹாஃப் வரும்போது இன்னொரு ஸ்டோரி வரும். ஸோ இதில் வந்து சேம், ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் யார் என்ன நடந்துச்சு, உள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு யாருக்குமே எதுவும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு 1 ஹவர் விஷயத்தை மட்டும் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ அபியும் முகேனோட எமோஷன்ஸ் வச்சு விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானா? விளையாடலாம், தேவையில்லாமல் அவங்க உள்ளே போய் பிரச்சனையும் உண்டாக்கலாம். அது அவங்க ரெண்டு பேரும் தனியாக விட்டு அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சோன்னா முடிஞ்சது. முகேனுக்கு ரொம்ப சேஃப், அபிராமிக்கும் நான் சொல்கிறேன் சேஃப். நான் வந்து ஒரு நான் ஒரு பொண்ணு நான் இப்படி டிஸ்கரேஜ் பண்ணி அப்படிலாம் பேசல. நான் ஐ ரெஸ்பெக்ட் உமன் அலாட். ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும். பட் நேற்று அவங்க ரெண்டு பேருமே பேசவே இல்லை, அவங்க ரெண்டு பேருமே யாருமே பேசல. அவங்க ரெண்டு பேரும் பேச விடல. ஸ்டார்ட் பண்ணது அந்த வனிதா அவங்க எதுக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு போய் முடிச்சாங்கன்னு சத்தியமாக தெரியல. பேசியிருக்கவே அவசியம் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் விட்டு அவங்களே பேசி வெளில விலகியிருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட அங்கே நடந்திருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஒருவேளை நீங்களும் ஐஸ்வர்யாவும் பேசினது இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபோரமில் வந்திருந்ததுன்னா அட்லீஸ்ட் அது ப்ராட்காஸ்ட் ஆகியிருந்திருக்க வாய்ப்பாவது இருந்திருக்கும். தெரியல, இருந்திருக்கலாம். நான் பேசியிருந்தேன். நான் ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ மகாத்தோ யாஷிகாவும் மகாத்தும் ஐஸ்வர்யாவும் நினைக்கிறேன், ரெண்டு பேரும் எந்திரி எங்களை நானும் யாஷிகா பக்கத்தில் உட்காந்துருக்கோம். எங்களை சொன்னாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எங்களை யூஸ் பண்ணுறீங்க, எங்களெல்லாம் எங்களை வச்சு விளையாடிட்டுருக்கீங்கன்னு. லிட்டரலாக வந்து எங்களை வச்சு யூஸ் பண்ணாங்க. ஐ காட் யூஸ்ட். என்னை வச்சுட்டு அவங்க வந்து பெரிய ஆளாகிட்டாங்க கேமில். இல்லை அது ஓகே, பட் நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒருவேளை இதை வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸ் மத்தியிலையும் வச்சு பேசியிருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இது தெரிய வந்திருக்கும். எல்லாரும் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாரும் வச்சு தான் பேசணும். ஓகே, நாங்கள் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் கிட்ட அங்கே போய் வச்சு எல்லாருமே வந்தாங்க அந்த நேரத்தில். எல்லாருமே வச்சு பேசணும். என்கிட்ட கேட்டாங்க, நீ என்னடா பண்ணுற, இந்த மாதிரிலாம் தான் பேசினியா? பேசல. நான் வந்து எனக்குன்னு ஒரு பொண்ணு வெளில இருக்கா,
நான் அவ்வளோதான் லவ் பண்ணுறேன், அவ்வளோதான் இப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொன்னேன். அதை மீறியும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி வேறு மாதிரி என் பின்னாடி இந்த மாதிரி வந்து வா பார்த்துக்கலாம் எதுவும் எதுவும் இல்லைன்னு சொல்லும் போது அசிங்கமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஐஸ்வர்யா சொன்னாங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுதான் சொல்கிறேனே, ஒரு ஃபஸ்ட் ஹாஃபோட ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பாதி வந்து யாருக்குமே தெரியாது. உங்கள் கேஸ் ரொம்ப மோசமாக அட்லீஸ்ட் இந்த கேஸில் ரெண்டு பேரோட சைடு என்ன அப்படின்னு அதுதான் நான் சொல்கிறேன். இந்த இந்த வாட்டி பிக் பாஸில் தே ஆர் ஷோயிங் இட். அவன் முகன் என்ன பேசுகிறான்னு அது தெரியுது. லாஸ்ட் டைம் நான் பேசினது தெரியல. ஒன் மோர் திங் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அதர் சைடு இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் எப்போ வருதுன்னா, நேற்று சண்டேல வந்து தர்ஷன் எங்ககிட்ட சொன்னதெல்லாம் இப்போ சொல்லு இப்போ சொல்லு. ஆமாம், அது கரெக்ட். நான் அதை பார்த்து நான் எங்ககிட்ட சொன்னதெல்லாம் திருப்பி அங்கே சொல்லுன்னு சொன்னது அதோட கட் ஆயிடுச்சு இல்லை. அது அது வந்து அவ்வளோதான். நம்மளுக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு அந்த ஒன் ஹவர் காட்டுறதில் ட்ரிம் பண்ணி காட்டுறாங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. பேசியிருந்திருக்கலாம், அவங்கள வச்சு எல்லோரும் கலந்த எல்லோரும் ஒன்றா இருந்து பேசி முடிவும் எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று விஷயம் நடந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஹூ நோஸ். இப்போ அது காட்டுறது காட்டாததை தாண்டி அது ஒரு சொல்யூஷனாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குமா, இருக்க வாய்ப்பு இருக்கா? நமக்கு தெரியும் தெரியாததை விட உள்ளே அவங்க தான் வந்து நிறைய மென்டல் ட்ராமாஸ்லாம் வந்து அண்டர்கோ பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன பண்ணிருக்கோம்னா, லாஸ்ட் டைம் பிக் பாஸில் என்ன நடந்துச்சுன்னு இவங்க எல்லோரும் கிளியராக பார்த்துட்டு உள்ளே போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி நடக்கும், ஆப்வியஸாக இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இது ஒரு கான்சிக்வன்சன்ஸ், இதெல்லாம் எப்படி பார்க்கணும், வெளியில் வந்தால் என்ன நம்ம என்ன எப்படி பாதிக்கப்படும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் தெரிஞ்சு நான் உள்ளே போயிருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக வரும், ஆப்வியஸாக வரும். அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரில, இது எல்லோரும் அதை அவங்க அதை தான் நான் சொல்கிறேன். அவங்க எல்லோரும் டிசைட் பண்ணி அவங்க பேசி ஒரு ஒரு சொல்யூஷன் அவங்க கொண்டு வரணும். மற்றவங்க பேசி கொண்டு வர ஒரு விஷயம் கிடையாது. இது அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கணும். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ போகிற ஒரு சான்ஸ் கிடைக்குது அண்ட் நீங்கள் அபி அண்ட் முகேன் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை, முதல்ல வந்துட்டு நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் கேட்பேன். இது ஒரு கேம் ஷோ, இது வந்து உங்கள் லைஃப், நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் தேடி வர ஒரு கேம் ஷோ கிடையாது. இது இது வந்து ஒரு கேம் ஷோ அப்படின்னா ஒரு ஒரு சர்வைவல் மாதிரி. நீங்கள் வந்து இங்கே வாழணும், எதுவுமே இருக்காது, கஷ்டமாக தான் இருக்கும். நீ வாழ்ந்து அங்கேருந்து போராடி ஜெயிச்சு ஒரு 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 கோப்பையை வின் பண்ணிட்டு போகிற ஒரு கேம் ஷோ அது. அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகணும். நிறைய டாஸ்க் இருக்கும், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்படி வரும்னா, டாஸ்கில் வரும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். உள்ளே நிறைய விஷயம் நடக்கும், பேக் ஃபயர் ஆகும், நம்மளை பின்னாடி பேசுவாங்க, அந்த பக்கம் தப்பாக பேசுவாங்க. அது எல்லாத்தையும் ஸ்ட்ரகிள், அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நிற்கணும். பி ஜென்வன், ஹானஸ்ட்டாக இருந்து பேசினாலே எல்லாமே கரெக்டாக இருக்கும். அண்ட் யூ ஹவ் டு ப்ளே த கேம் கரெக்டாக இருந்து கேம் விளையாட்டிட்டு வெளில வாங்க, அவ்வளோதான். இதை விட்டுட்டு உங்கள் லைஃப் உட்காந்து சீரியஸாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். அதில் கிடைக்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம கூட ட்ராவல் ஆகும், அதில் என்ன சந்தோஷம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ இல்லை ட்ராவல் ஆவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் இல்லையா? ட்ராவல் ஆகலான்னு ஒரு நம்பிக்கை அது அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும், அவங்களுக்குள்ளே இருக்கணும். அது அது அதுதான் நான் சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரணும். நம்ம நம்ம மற்ற சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசி கன்க்ளூஷன் கொண்டு வரதில்லை. உனக்கு பிடிக்கலையான்னு சொல்ல, உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவளுக்கும் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லட்டும், தப்பே இல்லை அதில். அது அவங்க ரெண்டு பேரும் பேசி கொண்டு வர கன்க்ளூஷன் தான் அது மொத்தமாகவே. ஹவுஸ்மேட்ஸ் ட்ரிகர் பண்ணுறாங்களோ ஒரு வேளை ரெண்டு பேரையும் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்துட்டு வனிதா எதுக்கு இந்த விஷயம் எல்லாமே டாப்பிக்லாம் கொண்டு வராங்க சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. கேவலமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கவே. எதுக்காக இவ்வளோ விஷயம் கொண்டு வராங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவங்க ரெண்டு பேரும் தனியாக விட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசி நார்மலாக இருப்பாங்க. இந்த நேரத்துக்கு ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் பேசணும். இன்னொருத்தவங்க வந்து ஒரு தேர்ட் பர்சன் போய் பேசும்போது ஆப்வியஸாக அது அக்ரிவேட் ஆகும். நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் சண்டை போட வைக்கும், தப்பான விஷயம் கூட சொல்லலாம். ஸோ அந்த அந்த தப்பான விஷயம் சொல்லும் போது இவ அந்த பக்கம் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகி வேறு மாதிரி மோட்டிவேட் கூட ஆகலாம். இந்த பக்கம் வந்து சண்டை கூட போடலாம். அது தப்பு, ரொம்பவே தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வீக் வரைக்கும் வந்து அபியால் முகேனோட க்ரோத்துக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது, அபி தான் வந்து தடையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. கமல் சார் கூட சொன்னார், நீங்கள் வந்து முட்டுக்கட்டையாக இருக்காதீங்க, அவரை கொஞ்சம் ஷைனாக விடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் அதுலேருந்து ஆக்சுவலி பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுக்கு அபி மட்டும்தான் மொத்தமாக ரெஸ்பான்சிபிள், மொத்தமாக அவங்க மட்டும்தான் ப்ளேம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முகேன் மேலே தப்பே இல்லையா அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து முகேன் வந்து சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு வேண்டாம் இந்த மாதிரிலாம், நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டான்னு எல்லாம் முகேன் நல்லாவே சொன்னான், நிறையவே சொன்னான். அதை மீறியும் அவங்க ஒரு சைட்லேருந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சிருக்குனா அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களோட அவங்க ஃபீலிங். அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களோட இது. முகனுக்கு வந்து அவன் அவன் லைஃப் வெளில இருக்கிற ஒரு லைஃப் வந்து அவன் பார்க்குறான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது முகன் வந்து இங்கே ஆக்சுவலி ஒரு கேம் விளையாட வந்திருக்காங்க. அவ் இவ்வளோ சீரியஸாக எதுக்கு எடுத்துகிட்டு போனோம் தெரியல. ஒரு சிம்பிள் ஒரு 5 மினிட்ஸ் டாக் ஒரு பேசினா எல்லாமே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் அவங்க தனியாக விட்டு பேசணும், அவ்வளோதான். லாஸ்ட் டைம் அந்த கமல் சார் சொன்னதுக்கப்புறம் தான் முகன் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேறு மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதும் அது எதுக்குன்னா அவன் அவனோட நல்லதுக்கு தான், அவன் சேஃபாக இருக்கிறதுக்கு. ஸோ சேம் வே அபிராமி அது பண்ணியிருக்கணும். அது நான் வந்து ஒரு பொண்ணு அவ்வளோ நான் அவங்கள நான் தப்பு சொல்கிறேன்னா இல்லை, அவங்க சேஃபாக இருக்கணும். தர்ஷனும் கவின் அண்ட் சாண்டி இவங்களும் அட்வைஸ் பண்ணும்போது
இமோஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஸோ பார்த்து கேர்ஃபுல் ஆயிரு அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ கரெக்ட், எமோஷன்ஸ் வந்து லிட்டரலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த எமோஷன்ஸ் பிடிச்சிட்டனாலே டோட்டலாக அவங்க வீக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் கேட்ச் பண்ணும்போது அந்த பையன் ஒரு வீக் ஆகிடுறான். அவனால் என்ன பண்ணுன்னு தெரியல. அவன் நான் பார்க்குறான், அவன் அழுகுறான், எதுக்கு அழுகுறானே தெரில. அவன் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் சொன்ன வரைக்கும் அவன் ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு பர்சன் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும். ஸோ இந்த பிக் பாஸ் விட்டு அவன் வெளில வரான், எவிக்டே வெளில வரான்னா ஆப்வியஸாக அவனுக்கு வந்து அவன் தான் பாதிக்கப்படுவான். அவன் இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் டிப்ரெஸ்ட் ஆவான். ஸோ அவனுக்குன்னு ஒரு லைஃப் வெளியில், அவனுக்குன்னு ஒரு பொண்ணு எதாவது இருக்காங்களா இல்லைன்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவான், கண்டிப்பாக ரொம்ப பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவான். அப்படி போகக்கூடாது, அது அப்படி அலோவ் பண்ணக்கூடாது. அவங்கள ஒன்றும் நடந்தால் உள்ளே பேசி சார்ட் அவுட் பண்ணி வெளில வாங்க, இல்லை உள்ளே உங்களுக்கு அந்த அவங்க அந்த பொண்ணு தான் வேணும்னா முடிச்சுட்டு வர சொல்லுங்கள். இது ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மானு நான் எனக்கு தெரியல. நான் கேம் நான் விளாண்ட கேமோ இல்லை நான் இருந்த விதம் வந்து உள்ளே எனக்கு லாஸ்ட் டைம் காட்டல, எதுவுமே காட்டல. பசங்க வந்து பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை வச்சு விளாட்றாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. யார் யார் ஃபீலிங்ஸ் வச்சு விளாட்றாங்க? பசங்க பொண்ணுங்க ஃபீலிங்ஸ் வச்சு விளாட்றாங்களோ இல்லை பொண்ணுங்க பசங்க ஃபீலிங் அப்படிலாம் இல்லை. இப்போது நான் கவின் வந்து சொன்னது வந்து சிம் உள்ளே எதுவுமே இல்லை, சுற்றி எதுவுமே இல்லை, அவங்க வீட்டு அவங்க அம்மா இல்லை, சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாதப்போ ஈஸ் ட்ரைங் டு மேக் அ கான்வர்சேஷன் அண்ட் இஸ் ட்ரைங் டு மேக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் க்ரியேட் பண்ணுறா. உனக்கு எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னா என்ன இங்கிலீஷில் என்ன பிடிக்கும்னா என்ன உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஐ லைக் யூ, ஐ லைக் யூ பிடிக்கும்னா ஐ லைக் யூ டசன்ட் மீன் ஐ லவ் யூ. ஸோ இட் டசன்ட் மீன் ஐ லவ் யூ. சேம் விளாட்றீங்களான்னு கேட்டிங்கல்ல, லாஸ்ட் டைம் இதே சுச்சுவேஷன் நடந்தது, அதே சேம் ஃபீலிங்ஸ் வச்சு விளாட்றீங்க. அதை நான் ஃபீலிங்ஸ் வச்சு விளாட்ல, மனசார பிடிக்கும் நம்ம எனக்கு மனசாரனா என்னென்னா எனக்கு சத்தியமாக எனக்கு மனசாரன்னா என்னன்னு தெரியாதுங்க. வெளில வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கு அவ்வளோ டெப்த் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரியாதா எனக்குன்னு ஒரு பொண்ணு வெளில இருக்கும்போது நான் அப்படி பேச முடியுமா சொல்லுங்கள். இன்னைக்கு எபிசோடோட ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து மது ஒரு விஷயம் சொன்னாங்க, லைக் கேட்பீங்க ஆண்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. இல்லைங்க அப்போ அப்படின்னு இல்லை, ஒரு ஒருத்தங்க வளர்ந்த விதம் ஒன்று இருக்குது. சரி மது வந்து ஒரு விதமாக வளர்ந்துருக்கலாம், ஒரு ரெஸ்பெக்ட் டிக்னிட்டியோடு அப்படியே மேபி சொல்லிக் கொடுத்து வளர்ந்துருக்கலாம். கவின் ஒரு விதமாக வளர்ந்துருக்கலாம், இல்லை தர்ஷன் ஒரு விதமாக வளர்ந்துருக்கலாம். ஒரு ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அது வந்து ஒரு ஒருத்தங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்ன கரெக்டுன் படுதோ, அவங்களுக்கு என் மனசில் என்ன படுதோ அது தான் பேசுகிறாங்க. அது வந்து நம்ம தட்டி கேட்குற நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பேசுகிறாங்க. அது சரியாக தப்பான்னு மேபி கமல் சார் அந்த வீக்கெண்ட் வரும்போது கமல் சார் அது பார்த்தார்னா அது வேணால் பேசலாம். கமல் சார் உள்ளே வந்து அவங்களே இஷ்டத்துக்கு நீ தப்பு அது தப்புன்னு யாருமே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து கவினோட பிரச்சனை திரும்பி வந்து உள்ளே வர மாதிரி இருக்குது. சரி ஒரு ஒரு பிரச்சனை அந்த வீட்டுக்குள்ளே சுற்றி இருக்குது. ஸ்டார்டிங் நடந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் போகும், அந்த பிரச்சனை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு டாபிக் இல்லை, இதுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம். அவங்களுக்கு வந்து இந்த லவ் லவ்வை வச்சு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக்குறாங்கன்னு தெரில. சீசன் ஒன் சரி, சீசன் டூ சரி, சீசன் த்ரீ சரி, லவ்வை வச்சு ஒரு பெரிய இந்த லவ் தான் ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. எனக்கு ஏன் புரியல. அதை தவிர நிறைய விஷயம் நடக்குதே வீட்டில், நிறைய விஷயம் நடக்குது, என்னெல்லாமோ நடக்குது. அவ்வளோ ஜாலியாக இருக்கிற விஷயம் போட மாட்டேங்கிறாங்க, கலாய்க்கிற விஷயம் போட மாட்டேங்கிறாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து என்ன சீசன் டூவில் நைட் ரெண்டு மணிக்கெலாம் ரெண்டு மணின்றாங்கல்ல, டைம் யாருக்குமே தெரியாது. லைட்ஸ் ஆஃப் ஆனால் எங்களுக்கு லைட்ஸ் ஆஃப், அது 12 மணியா 1 மணியா இல்லை 7 மணி 8 மணியான்னு தெரியாது. லைட்ஸ் ஆஃப் ஆனால் நாங்கள் வந்து டல்கோ நைட்ஸ்னு ஒன்று வச்சுப்போம். ஏன்னா பாலாஜி வந்து டல்கோ டல்கோன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ டல்கோ நைட்ஸ்னு வச்சுப்போம். ஸோ அந்த அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, லாஸ்ட் டைம் இது மிட் நைட் மசாலாவா வந்துச்சு, அதில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா நடக்குங்க, அதெல்லாம் போடலாம். வெறும் லவ் மட்டும்தான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரீசனாகவே கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. நைட்டு பேசுறதுன்னு கூட வீட்லேயும் சரி நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நைட் அத்த நேரம் உட்காந்து பேசணுமா அப்படின்னு சொல்லி. சரி அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பேசுகிறாங்கன்னா பேசட்டும், உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா தூங்குங்க, கவலையே இல்லை. எதுக்கு மற்றவங்கள உட்காந்து மற்றவங்கள யோசிச்சு ஏன் இருக்கீங்க? உள்ளே நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்க? கேம் விளாட்றீங்க, கேம் விளாட பண்ணுங்க. கேம் விளாட்றீங்கன்னா கேம் மட்டும் விளாடுங்க. அந்த அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஃபீலிங் இருக்குன்னா அவங்க ரெண்டு பேர் பேசி தீர்த்துக்கிட்டோம். நைட் 2 மணிக்கு உட்காந்து பேசுறதுல என்ன இருக்குது, அதில் என்ன ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸுமே இல்லை. அது அவங்க இஷ்டம், அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசட்டும். தேங்க்யூ ஃபார் த டைம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இது கன்வே பண்ணணுன்றது நான் கன்வே பண்ணிட்டேங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் தி சென்னை சில்க்ஸ். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஆடி ட்ரீட் இஸ் செம வெயிட்டு.